அதிகார வர்க்கமும் அரசியல் வர்க்கமும் எம் இனத்தின் மீது ஏவப்படுகின்ற ஒவ்வொரு அடக்குமுறைகளையும் உடைத்து எறிவேன். எம் இனத்தின் மீது பொய்மைகளை மட்டுமே புகுத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஊடகங்களுக்கு மத்தியில் பொய்மையை உடைத்து எறிவேன். கள்ளிப்பாடி சேதுபதி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். வன்னிய சமூக பிரமுகரை அவமானப்படுத்திய உதயநிதி ஸ்டாலின், கொந்தளித்த வன்னிய இளைஞர்கள், வெளியான வீடியோவால் ஏற்பட்ட பரபரப்பு, நடந்தது என்ன என்பது குறித்துதான் விரிவாக விவரிக்க இருக்கின்றது இன்றைய காணொளி. காணொளிக்குள்ள போறதுக்கு முன்னாடி உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது வன்னிய சமுதாய மக்கள் மத்தியில் இன்னைக்கு பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்திருக்கின்றது. அந்த காணொளியை எல்லாரையும் ஒரு நிமிஷம் பார்த்துட்டு வாங்க. தேர்தல் மாநாட்டு நிதியாக சேலம் மாவட்ட அமைப்பாளர் வீரவாண்டி பிரபு அவர்கள் 10 லட்சம் நிதி அளித்துள்ளார். லைனா நிலம் கும்பலா நிக்காதீங்க, லைனா நிலம். தர்மபுரி கிழக்கு மாவட்டம் காணொலியை எல்லாருமே பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னடா சம்மதமே இல்லாம திமுகவை சார்ந்திருக்கக்கூடிய காணொலி எடுத்து பதிவு பண்ணாருன்னு சொல்லிட்டு நீங்க எல்லாருமே ஒரு நிமிஷம் யோசிக்கலாம். இது திமுகவுல நடந்த நிகழ்வா இருந்தாலும், திமுகவை சார்ந்திருக்கக்கூடிய கூட்டமாக இருந்தாலும், தன் வாழ்நாள் முழுவதும் வன்னிய சமுதாயத்தின் மீது தீராத பாசமும் நேசமும் கொண்ட ஒரு தலைவரினுடைய வாரிசுக்கு நடந்த இகழ்வை, அந்த நிகழ்வை மக்கள் மத்தியில குறிப்பிட்டு வன்னிய சமுதாய மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்ப்பது என்னுடைய கடமையாகும். ஒரு வன்னிய சமுதாயத்தினுடைய தலைவராக இருந்தாலும் பிரமுகர்களாக இருந்தாலும் அவரை திமுக எந்த அளவிற்கு மரியாதை கொடுக்கிறது என்பதற்கான ஒரு மிகச்சிறந்த உதாரணம் அடங்கிய ஒரு காணொலி தான் இப்ப நீங்க பார்த்தது. வன்னிய சமுதாயத்துல பிறந்து திமுகவினுடைய கொள்கையின் ஏற்பால தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் திமுகவுல மிக முக்கியமான ஒரு தலைவராக, மிக மிக முக்கியமான இரண்டாம் கட்ட தலைவராக, அதைவிட ஒரு படி மேலாக கலைஞருக்கு மிக நெருக்கமான ஒரு தலைவர் அப்படின்னாக்க அது வீரபாண்டி ஆறுமுகம் அவர்கள் மட்டும்தான். தான் திமுகவுல பயணித்தாலுமே கூட தன் சமுதாயம் சார்ந்த நிகழ்வுகளுக்கு வருவதையும் ஐயா அவர்களை சந்திப்பதையும் வாடிக்கையாக கொண்ட ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு பற்று கொண்ட தலைவர் அவர். ஒரு முறை வந்து வன்னிய சமுதாயத்தினுடைய ஒரு நிகழ்வு நடக்குது. அந்த நிகழ்வுக்கு துரைமுருகன் அவர்கள் மேலும் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க நம்மளுடைய வீரபாண்டி ஆறுமுகம் எல்லாருக்கு ஐயா ராமதாஸ் அவர்கள் வந்து அழைப்பு விடுத்திருக்கிறாரு. அப்ப வந்து நம்மளுடைய வீரபாண்டி ஆறுமுகம் அவர்களை பார்த்து கலைஞர் அவர்கள் அந்த கூட்டத்திற்கு போகக்கூடாதுன்னு சொல்ல, அப்ப வீரபாண்டி ஆறுமுகம் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னாக்க, நீங்கள் என்னுடைய கட்சிக்கான தலைவர், ஆனால் என்னுடைய சமுதாயத்திற்கான தலைவர் என்னுடைய ஐயா மருத்துவரையா மட்டும்தான் சொல்லிட்டு அந்த நிகழ்வுல அவர் பங்கேற்ற வார்த்தை சொன்ன விதம் அப்படிங்கிறது இன்றளவும் பார்த்தோம் அப்படின்னாக்க வரலாற்றுல பேசும்படியான ஒரு நிகழ்வாக அமைந்திருக்கின்றது. இந்த தருணத்துலதான் திமுகவை சார்ந்திருக்கக்கூடிய ஒரு கூட்டம் ஒன்று நடத்தப்படுகின்றது. இதுல தேர்தல் மாநாட்டு நிதி அப்படிங்கிறது வசூல் செய்யப்படுகின்றது. இந்த தேர்தல் மாநாட்டு நிதியை கொடுப்பதற்காக நம்முடைய மறைந்த வீரபாண்டி ஆறுமுகம் அவருடைய இளைய புதல்வர் அண்ணன் வீரபாண்டி பிரபு அவர்கள் என்ன பண்றாரு அப்படின்னாக்க, தன்னுடைய தொண்டர்களோட தன்னுடைய ஆதரவாளர்களோட மேடை ஏறி போறாரு. அப்ப அந்த தேர்தலுக்கான நிதியை நம்முடைய முதல்வர் அவர்கள்ட்ட கொடுக்க போகல. முதல்வர் என்ன பண்றாரு அப்படின்னாக்க, எதுவுமே கிட்டக்க வாங்கன்னு கூட சொல்லல. அப்படியே தன்னுடைய கை செய்கையால பின்னாடி போங்க இங்க நிக்காதீங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே போக சொல்றாரு. சரி, உடன் வந்தவர்களை போக சொன்னா அது ஒரு இயல்பான விஷயம். ஆனா இவர் இன்றளவும் பார்த்தோம் அப்படின்னாக்க மிகப்பெரிய ஒரு குடும்பத்தினுடைய வாரிசாக மட்டுமின்றி இன்றளவும் வன்னிய சமுதாய மக்கள் மத்தியில ஒரு போற்றக்கூடிய ஒரு இளம் பிரமுகராகவும் இருந்துட்டு இருக்காரு. அண்மையில கூட வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க நம்மளுடைய சரஸ்வதி கல்வி அறக்கட்டளைக்கு சரஸ்வதி கல்லூரியினுடைய வளாகத்தினுடைய சீரமைப்புகள்லாம் வந்து பார்த்தோம்னாக்க நான் பெருமளவுல ஒரு தொகையும் கொடுத்து இதை வச்சுக்க ஐயா நம்ம சமுதாயத்தை சார்ந்த பிள்ளைங்க நல்ல முறையில படிக்கிறதுக்கு என்னுடைய ஒரு செரு பங்குன்னு கூட சேலத்துல நடந்த ஒரு நிகழ்வு அப்படிங்கிறத சுட்டிக்காட்ட வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. இதையே சுட்டிக்காட்டுறோம் அப்படிங்கிறத பின்வரக்கூடிய நிகழ்வுல நம்ம பார்ப்போம். அப்படி வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க நம்மளுடைய வீரபாண்டி ஆறுமுகத்தினுடைய இளைய புதல்வர் இப்படி பணம் கொடுக்க போறாரு, இவரை பின்னாடி வான்னு சொல்றாங்க. அதையும் தாண்டி சரி, அதை கூட வந்து ஒரு பக்கத்துல ஒரு கேமரா போக்கஸ் ஆகணும், அதுல ஏதாவது இஷ்யூ ஆகும் சொல்லிட்டு பின்னாடி வர சொல்லலாம். இதையெல்லாம் தாண்டி ஒரு மிகப்பெரிய அளவுல வருத்தத்தக்க விஷயம் என்ன தெரியுமா, இவர் பின்னாடி போறாரு. அப்ப வந்து நம்மளுடைய இந்த மூன்றாம் கலைஞர் நாலாம் கலைஞர் சொல்லிட்டு அங்க ஒருத்தர் உட்கார்ந்துருக்கிறாரு. அவர் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க எழுந்திருக்க கூட கிடையாது. அந்த காலத்தில் நீங்க தெளிவா பார்க்க முடியும், எழுந்திருக்க கூட கிடையாது. அவர் பின்பக்கமா நின்று பணத்தை கொடுக்கிறாரு, இவர் அப்படியே உட்கார்ந்துகிட்டே வாங்குறாரு. இது எப்படி இருந்தது அப்படின்னாக்க பார்க்கக்குள்ள, இதையெல்லாம் வந்து இன்றளவும் இந்த வன்னிய சமுதாயம் தாங்கிக்கிட்டு இருக்கத, இந்த வன்னிய சமுதாயத்திற்கு இந்த நிலையா, இன்னைக்கு திமுகவினுடைய மிகப்பெரிய அபார வளர்ச்சிக்கு ஒரு வன்னிய சமுதாயத்தை சார்ந்தவர் எவ்வளவு போராடினாரு, தன்னுடைய உயிரையும் நீத்தாரு, அவருடைய இளைய புதல்வருக்கு இந்த நிலையா அப்படிங்கிற ஒரு கேள்வி அப்படிங்கிறது எழுது. மேலும் திமுகவுக்கு உதயசூரியன் சின்னத்தை கொடுத்தது ஒரு வன்னியர் அப்படிங்கிறத நாம இன்னும் பல பேர் தெளிவில்லாம புரியாம இருந்துகிட்டு இருக்கிறோம். அப்படி இந்த திமுகவினுடைய வளர்ச்சிக்கு தன்னுடைய மிகப்பெரிய அளவுல பங்காற்றிய வீரபாண்டி ஆறுமுகம் அவருடைய புதல்வர் நிக்கிறது எய்ஞ்சு நின்றது கூடமா, எய்ஞ்சு அந்த பணத்தை வாங்குறது கூடமா அவங்களால முடியல. உங்களுடைய முகம் வந்து எல்லாவது ஒரு அரசு விழாவுக்கு போறாருன்னா அவருக்கு ஒரு சோஃபா,
இந்தாண்ட முதல்வர், இந்தாண்ட இவர் அமைச்சர், இந்தாண்ட அவர் புதல்வர். அவர் என்ன பொறுப்புல இருக்கிறாரு? அவர் என்ன பெரிய பிளின் கிளின்டன்டா, இல்ல வேற ஏதாவது பெரிய உயரிய பொறுப்புல இருக்கிறாரா, இல்ல குடியரசுத் தலைவரா? அவருக்கு ஒரு இருக்கை அந்த இடத்துல போடப்படக்குள்ள ஏன் வீரபாண்டி ஆறுமுகம் அவர்களுடைய இளைய புதல்வர் பிரபு அவர்களுடைய பணம் கொடுக்கக்குள்ள கூட ஏஞ்சி வாங்க முடியாத சூழல் உங்களுக்கு என்ன வந்துருச்சு? அங்க கேள்வியா கேட்கல, இது ஒரு உணர்ச்சியா தான் கேட்கிறோம். மிகப்பெரிய அளவுல எங்க வன்னிய சமுதாய மக்கள் மத்தியில இது ஒரு பெரிய தாக்கத்தை உண்டாக்கி இருக்குது. நீங்கள் செய்திருக்கக்கூடிய செயல் அப்படிங்கிறது, அவர் எவ்வளவு பெரிய ஒரு மனுஷன், அந்த மனுஷன் பணம் கொடுக்க வராரு, அவருக்கு அவருடைய வயசு உங்களுடைய வயசு ஒப்பிட்டு பார்த்தா எல்லாமே கிட்டத்தட்ட முன்பின் இருக்கும். அதை எழிஞ்சு வாங்குறது, வயசு கூட முன்னப்பட இருந்தாலும் அதை எந்திரிச்சு வாங்குறதுல உங்களுக்கு என்ன வந்துச்சு? இது எந்த அளவுக்கு ஒரு பெரிய மன கஷ்டத்தை உருவாக்குது அப்படின்னாக்க, வன்னிய சமுதாயத்தின் மீது பற்று கொண்ட அண்ணன் பிரபு அவர்களுக்கு ஒரு நிலை அப்படிங்கிற போது அதை யாராலுமே ஏத்துக்க முடியல. இது வந்து திமுக அதிமுக இதர பிற பாஜக நாங்க பாக்கல, எங்கள் சமுதாயத்தை சார்ந்தவர்கள். ஏன்னா இன்னைக்கு திமுகவில பயணிச்சாலும் அதிமுகவில பயணிச்சாலும் வன்னிய சமுதாயத்தை சார்ந்தவர்கள், வன்னியர் சமுதாயத்தை பெருமளவுல ஒரு கட்டமைப்போடு கொண்டிருக்கக்கூடிய ஐயா அவர்களுடைய ஒரு உறுதுணையாக தான் இன்னைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்படி நேருக்கு நேராக நின்ற ஒரே தலைவர் அப்படின்னாக்க இன்னைக்கு நம்மளுடைய வீரபாண்டி ஆறுமுகம் அவர்கள் தான். அவருடைய புதல்வருக்கு இந்த நிலையான்னு சொல்லிட்டு வன்னிய சமுதாய மக்கள் மத்தியில ஒரு பெருமளவு கஷ்டத்தை உருவாக்கி இருக்குது. திமுகவினுடைய செயல் இதுதான். வன்னிய சமுதாயம் புரிஞ்சுக்கணும், நாமளை கடைசி வரைக்கும் ஓட்டு போடக்கூடிய, கோஷம் போடக்கூடிய, கொடிபிடிக்கக்கூடிய ஒரு சமூகமாக வாக்கு வங்கியாக மட்டுமே பயன்படுத்தி விட்டு, பெரிது ஒரு சூழல்ல இன்னொருத்தருக்கு தூக்கி பொறுப்பை கொடுத்துட்டு, இன்னொருத்தருக்கு தூக்கி பதவி கொடுத்துட்டு, திமுக நம்மள ஒரு ஆட்படுத்தி கொள்ளாத ஒரு பிரமுகர்களாக மட்டும்தான், தலையாட்டி பொம்மையா மட்டும்தான் வைத்திருக்கும் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் மிகப்பெரிய அளவுல ஒரு உதாரணம். இது எந்த அளவுக்கு ஒரு பெரும் மோசம் அப்படின்னா, இந்த மாமன்னன் படம் பார்த்திருப்பீங்க. இந்த மாமன்னன் படத்துல ரத்னவேல் வந்து ஒரு டைலாக் சொல்லுவாரு, நம்மளுடைய முதல்வர் அவர்கிட்ட போய் உட்காந்து சொல்லாரு, இவ்வளவு சின்ன வயசுல என் பின்னாடி என்ன செல்வாக்கு இருக்குன்னு தெரியாம, என் பின்னாடி என்ன ஒரு பெரிய அளவுல ஒரு ஆட்கொணர்வு இருக்குன்னு தெரியாம நீங்களா எனக்கு இந்த பதவியை கொடுத்திருப்பீங்க? வேறு கட்சி வேறு இடத்துக்கு போனாலும் இதே பதவியை இதே சின்ன வயசுல என்னால வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய தன்மானத்தை இழக்காம வருவார் இல்லையா, அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்குமோ அப்படின்றது போலதான் இங்க எல்லாருமே கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அதே படத்துல இன்னொரு டைலாக் வரும், அந்த அவங்களுடைய அப்பா பேரு சுந்தரம், ரத்னவேல் அப்பாவுடைய பேரு சுந்தரம், எங்க அப்பாவுடைய பேரை காப்பாத்திக்கிறதுக்காக என்னை எத்தனையோ பேர் விழுத்து நினைத்தாங்க, ஆனால் எங்க அப்பாவுடைய அரசியல் வாழ்க்கையை அரசியல் செல்வாக்க நிலைநிறுத்தும் அப்படின்றதுக்காக இன்னைக்கும் என்னை வந்து கருவறுக்க துடித்து கொண்டிருக்கக்கூடிய, என்னை வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க விடமாட்டோம் தொடமாட்டோம் என்ற அளவுக்கு, விட்டகோ தொட்டகுறான்ற அளவுக்கு பேசக்கூடியவர்களை எல்லாமே தாங்கி கொண்டு நான் இந்த இயக்கத்துல பயணிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரத்னவேல் சொல்லுவார் இல்லையா. அதே போலதான் அந்த கதாபாத்திரம் அப்படிங்கிறது இங்க அப்படியே சேருது. வீரபாண்டி ஆறுமுகம் அவர்கள் இருந்து விட்டார் என்கிற ஒரே காரணத்திற்காக, பாரம்பரியமான திமுக குடும்பம் என்கிற ஒரே காரணத்திற்காக வீரபாண்டி பிரபு அவர்கள் அந்த இயக்கத்துல பயணிச்சுட்டு வராரு. அப்படி பயணம் செய்து வரக்குள்ள அவர்களுடைய அப்பாவினுடைய பெயரை நிலைநிறுத்துவதற்கும், அவர் அப்பா விட்டு சென்ற அந்த ஒரு செயலை எல்லாம் மீண்டும் செயல்படுவதற்கும் தன்னை முன்னிலைப்படுத்தி பல்வேறு, இன்னைக்கு அதே படத்துல வருதான், இன்னைக்கு பிரபு அண்ணனுக்கும் வந்து பார்த்தோம்னா பெரிய அளவுல அந்த இடத்துல மோட்டிவேஷன் இருக்குது. அவர் மீது எத்தனையோ பேர் வந்து பகைவர்களாக இருக்கிறாங்க, எப்படி இவர் வரலாம், எப்படி வந்து இவர் இந்த அளவுக்கு போலாம் வரலாம்னு சொல்லிட்டு, இவரு பின்னாடி இவ்வளவு கூட்டமானு சொல்லிட்டு அவருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க பர்சனலி மோட்டிவ் கொண்டவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா அவர்களையும் தாண்டி இன்னைக்கு திமுகவில் அவர் பயணம் செய்யறது மிகப்பெரிய அளவுல சவால் தான். மிகப்பெரிய அளவுல அது ஒரு சவால், சாதாரண விஷயம் கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல அந்த குடும்பத்துல எத்தனையோ உயிர் போயிருக்குது, அந்த குடும்பத்துல எத்தனையோ செல்வாக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த கட்சியாலேயே உயிர் போகக்கூடிய அளவுல ஏற்பட்டிருக்கின்றது. அப்ப அதையெல்லாம் நிலைநிறுத்தணும் அப்படின்னாக்க அவருக்கு ஒரு உயரிய பொறுப்பு கொடுத்து அந்தஸ்து பார்க்க வேண்டிய கடமை திமுகவுக்கு இருக்குது. ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு பணம் கொடுக்க வந்தா கூட அதை எழுந்திருந்து வாங்கக்கூடிய ஒரு எந்த சூழல், அது சொல்ல போன வார்த்தைலாம் நிறைய வருது, வேண்டாம். ஏன்னா அண்ணா அதுல பயணிச்சுட்டு இருக்காரு அப்படின்றதுக்காக சில வார்த்தைகளை நம்ம தடுக்க வேண்டியது இருக்குது. அதை எந்திரிச்சு நின்று வாங்க கூட வக்கலாம், அப்புறம் எதுக்கு நீங்க எல்லாம் வந்து எங்க சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு கட்சின்னு ஒண்ணு, அதாவது நாங்க அப்படி நாங்க இப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க, சொல்லுங்க பாப்போம். உங்களுடைய ஒரு பையன் அவன் 21 வயசு 22 வயசு இருக்கும், அவனை கொண்டு வந்து ஒரு சோஃபால உட்கார வைக்க தெரியுது, குடும்பத்தை உட்காந்து முன்னறையில உட்கார வைக்க தெரியுது, முன்வரிசையில எங்களுடைய ஒரு சமுதாயத்தை சார்ந்தவருக்கு நீங்க கொடுக்கக்கூடிய மரியாதை இதுதானா? வன்னிய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இந்த பட்டாளம் படையாட்சிக்கு புத்தி வராதுன்னு சொல்லுவாங்க. அதே போல நம் சமுதாயத்தை சார்ந்தவர்களை திமுக வந்து பார்த்தோம்னா மிகப்பெரிய அளவுல ஒரு கேடயமாக மட்டும்தான் வைத்திருக்கின்றது. அதை புரிந்து கொள்ள வேண்டும். அண்ணன் பிரபு அவர்களுடைய அரசியல் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுல உச்சம் தொட வேண்டும். ஒரு மாற்று கட்சியில இருந்தாலும் அவருடைய சிந்தனையும் செயலும் எண்ணமும் வன்னிய சமுதாயத்தின் மீது அக்கறை கொண்ட ஒரு இளம் போராளியாக, இளம் பிரமுகராக திகழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு இந்த வன்னிய சமுதாயம் எப்போதும் துணை நிற்கும். திமுகவிற்கு வன்னிய சமுதாயம் நிச்சயம் பாடம் புகட்டும் என்று தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கல்விப்பணி சேர்ப்பது. நன்றி, வணக்கம்.